தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். இது இந்த நாளிலே திருநங்கைகளுக்காக சிறப்பானவத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அவனுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படவும், இந்த சமூகத்திலே கலாச்சார ரீதியாக அவர்கள் சந்திக்கிற ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வந்து இந்த சமூகத்திலே நல் மதிப்போடு வாழக்கூடிய ஒரு முழு மனித விடுதலையோடு வாழக்கூடிய அருளை இறைவன் சிறப்பாக நாளை கொடுக்க அவளுக்காக ஜெபிக்க இருக்கிறார். திருப்பாடல் 98:1 பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். கடவுள் பிற இனத்தார் முன் ஆண்டவர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய இறக்க பிறக்கத்தை நினைத்து நாம் நன்றி சொல்கிற இந்த வேளையில நாம் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு நம்மை வைத்து இருக்கிறார். நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் நாம் சந்தோஷமாக மாற்றிருக்கிறார். நீங்கள் அழுவீர்கள், துயிர்வீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்பவர் நீங்கள் பேர் பெற்றவர் என்றால் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், தைரியமாயிருங்கள். அதே வார்த்தையை சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தீட்டுகிறார். இது நாளிலே நம்மை நம்முடைய வாழ்க்கை குறிப்பாக திருநங்கைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய பிரசன்ன ஒப்பு கொடுத்து அவளுக்காக நன்றி சொல்வோம். இதனாலே யோவான் செய்தி 16:16-20 இறைவாத்திலே, அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடர்கள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இந்த சிறிது காலம் என்பது என்ன, அவர் பேசுவது நமக்கு புரியவில்லை என்று பேசிக் கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவரிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலக மகளும், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். ஒரு பாட்டி எப்போதுமே ஓயாம அழுது கொண்டே இருந்தார். பெரிய ஒருவர் அவருடைய பக்கத்துல வந்து, எப்போதும் அழுது கொண்டிருக்கிறாயே, ஏன் என்று கேட்டார். பெரியவரே, எனக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒருத்திய உப்பு விற்பவனுக்கும் இன்னொருத்திய குடை விற்பவனுக்கும் நான் திருமணம் செய்து கொடுத்துருக்கிறேன். மழை காலத்தில் உப்பு சரியாக விற்காததால் ஒரு மகளுக்காக அழுகிறேன், வெயில் காலத்திலே குடை விற்காத காரணத்தால் இன்னொரு மகளுக்காக அழுகிறேன் என்று அந்த பாட்டி பதில் சொன்னாங்களா. அதை கேட்டு அந்த பெரியவரும் சிரித்து விட்டு, ஆமா, மழை காலத்திலே குடை விற்கும் மருமகன் நினைத்து மகிழ்ச்சியும், வெயில் காலத்திலே உப்பு விற்கும் மருமகன் நினைத்து மகிழ்ச்சியும் கொள் என்று சொன்னாராம். அதுக்கு பாட்டி, எனக்கு மகிழ்ச்சியா இருப்பதற்கான வழி தெரிகிறது, எனது துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது என்று மகிழ்ச்சியிலே அவர் சென்றாராம். அன்புக்குரிய நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தி 16:20 உங்கள் துக்கம் மகிழ்ச்சியா மாறும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய உடலுறுப்பு தான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். இயேசுவின் பிரசவத்திலே வாழும்போதுதான் இந்த துன்பம் எல்லாம் இன்பமாக மாறும், மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும், பெருகும். தூய ஆவியின் செயலால் இயேசுவின் பிரசவம் இந்த உலகிலே தொடர்கிறது. இயேசுவின் பிரசவத்திலே நாம் வாழ்கிற பொழுது அவர் தரக்கூடிய மகிழ்ச்சியிலே நாம் வாழ முடியும். இதனாலே ஆண்டவர் அதே வார்த்தையை சொல்கிறார், நீ என்னுடைய பிரசந்தி வாழ்ந்தேனா உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய அந்த துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உன்னுடைய பிரசந்தத்தை நான் வாழ விரும்புகிறேன், நான் என்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உன்னுடைய பார்த்து ஒப்படைக்கிறேன், என்னுடைய துக்கத்தை என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மகிழ்ச்சியா மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குள்ளே இன்று நாம் சிந்தித்து தியானிக்கிற ஜெபிக்கின்ற திருநங்கைகள் இவள் யார்? பல காலமாக பலதரப்பட்ட பெயரில் அழைக்கப்பட்ட திருநங்கைகள் தற்பொழுது சில காலமாகத்தான்
மரியாதைக்குரிய பல வேலைகளிலே, தொழில்களிலே, பொறுப்புகளிலே, துறைகளிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே பெரும் பாராட்டுக்குரியதுதான். சமூகத்திலே ஆண்களாகவோ அல்லது பெண்களாகவோ வாழ முடியாமல் மன உளைச்சலோடு, சமூக மதிப்பு எதுவும் இல்லாமல் அவலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த திருநங்கைகள். இவர்கள் பொதுவாக தன்னுடைய குடும்ப சூழலை விட்டுவிட்டு விலகி திருநங்கைகள் என்னும் குழுமத்திலே கலந்து விடுகிறார்கள். இவர்கள் தற்போது தங்களுடைய உரிமைகளை பெற பெரிதளவிலே முயற்சி செய்து வருகிறார்கள். இதுவே இவருடைய சமூக நிலையாக இன்றைய காலகட்டத்திலே இருந்து வருகிறது. திருநங்கைகளை 2015 தமிழ்நாடு அரசு மிகவும் பிற்படுத்தவர் பட்டியலை சேர்த்திருக்கிறார். இந்தியாவில் இவர்களுக்கான சமுதாய மதிப்பு, கல்வி பெறுவதிலும் வேலை வாய்ப்பு வழங்குவது இருக்கிறது என்பதை அறிந்த இந்திய அரசு தற்போது இவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயிஷா பாரூக் என்பவர் திருநங்கையை பற்றி அழகாக இப்படி எழுதுகிறார். திருநங்கை என்பவள் மங்கையானவள், திருநங்கையானவள், நிழலின் இருளில் சிரிப்பவள், அன்பின் ஊற்றால் பிறந்தவள், வலியின் வலியை தாங்கியவள், திறமைகளை தீர்க்கமாய் பெற்றவள், ஆணாகி பெண்ணாகி போதுமானவள், மரபு ரீதியான இனப்பெருக்கத்தின் அடிப்படையான தொடர்ச்சி எதுவுமே இல்லாமல் அறவாணிகள் சமூகம் தமது பாரம்பரியத்தை வரலாற்றோடு இனம் கண்டு ஒரு சமூகத்தையும் தனித்துவமான குடும்ப அமைப்புகளையும் தனித்துவமான சடங்கு முறைகளையும் வாய்மொழி மரபுகளையும் பேணி வருகிறது. இந்தியாவிலே முதல் முதலில் காவல்துறை உதவி ஆய்வாளராக ஆகியிருக்கிறார் திருநங்கை பிரீத்திகா யாஷினி. இதையடுத்து சமூக வலைதளங்களிலே இவளுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லிருக்கிறார்கள். ஆனால் நேரில் திருநங்கைகளை பார்க்கிற பொழுது நம்ம எத்தனை பேர் அவர்களை மரியாதையோடு பார்க்கிறோம், நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு காரணம் என்ன? ஏன் வந்து நம்ம உங்களை வந்து மரியாதையோடு நம்ம நடத்துறது கிடையாது? இதுக்கு காரணம் இவளை பற்றிய சரியான ஒரு புரிதல் இல்லாததுதான். நம்முடைய குடும்பங்களில் இருந்துதான் இவர்கள் பிறக்கிறார்கள். மூன்றாம் பாலினமாக அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில உண்மைகள் இருக்கிறது. அன்புக்குரியவளே, திருநங்கை, திரு என்றால் ஆண்மகன், நங்கை என்றால் பெண் மகள். சுருக்கமாக சொல்ல போனால், ஆணாக பிறந்து பாலின உணர்வை பெறும் வயதிலே குரோமோசோம் குறைபாட்டால் மனதளவில் மட்டும் பெண்ணாக உணர்ச்சி மாற்றங்கள் அடைபவர்கள் தான் என்று சொல்லலாம். முதல் ஒரு விஷயம், இந்த மாற்றம் அவர்களே வேண்டுமென்றே நினைத்து மாறுவதில்லை. இது ஒரு விடை சொல்ல முடியாத இயற்கையினுடைய விளையாட்டு. மனதளவிலே பெண்ணுக்குரிய உணர்வுகள் இயல்பாகவே வந்து விடுவதால் பெண்களைப் போலவே ஆடை அலங்காரம் ஆகியவற்றை செய்து கொள்வார்கள். திருநங்கைகள் ஆண் என்ற உடம்பில் பெண்ணுக்குரிய உணர்வுகளை அடக்கி வைத்திருப்பவர்கள். அந்த அடக்கி வைத்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் அதீத தன்மை இருக்கும் அல்லவா? அதுதான் அவர்கள் ஓவர் மேக்கப் போட்டுக்கொள்ள காரணம். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்களை அருவறுப்போடு வித்தியாசமாக நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தின் புறக்கணிப்பின் காரணமாகவே வேறு வழியின்றி அவர்கள் ஒரு சில ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில்களை செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒரு விதத்திலே அவர்கள் இப்படி இருப்பதற்கு நம்மள பல பேர் காரணமாக இருக்கலாம். அன்புக்குள்ள இவர்களுக்கு நம்மை போல எல்லா எதிர்பார்ப்புகளும் ஏக்கமும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே இந்த திருநங்கைகளுக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய குடும்பத்திலிருந்து பிறந்த இந்த திருநங்கைகளுக்காக, அவருடைய வாழ்வாதாரத்துக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக ஆண்டுடைய பிரசன்னத்தில் உருக்கமாக ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவர் மனிதரை தன்னை போலவே படைத்தார். மனது என்பது மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய மாய உறுப்பு. இந்த அடிப்படையிலே மனிதன் படைக்கப்பட்டாலும் கூட மரபணுக்களின் மாற்றங்களால் மிகுந்த குறைபாடுகளுக்குள்ளான திருநங்கைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க இந்த நாளை இறைவன் தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக நன்றி செல்வோம். உலகில் பிறந்த ஆணோ பெண்ணோ வேறு உயிரினமோ பாலினமோ எல்லாருமே உம்மால் படைக்கப்பட்டுள்ளனர். அன்பாண்டவரே, இதை உணர்ந்து விழாய் இந்த மக்களை மனதார மனதளவு ஏற்றுக்கொண்டு
இவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுத்தருவதிலே நாங்களும் ஒரு பங்கை எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்தும். எந்த ஒரு சூழ்நிலை அவர்களை கீழ்த்தரமாக பார்க்காம ஆண்டவரே அவர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய நல்ல உள்ளத்தை நல்ல மனதை எங்களுக்கு தந்திரளும். மேலும் சிறிது சிறிதாக இவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த சூழலே இன்றும் பலதரப்பட்ட நல்ல தலைவர்கள் நிறுவனங்கள் வழியாக இவர்களுக்கு கல்வி உரிமை, தொழில் உரிமை, சமூக உரிமை மற்றும் அனைத்து பொதுநிலை உரிமைகளும் வழங்கப்பட்டு இவர்கள் இந்த உலக வாழ்விலே நீ தந்த அன்பு அமைதி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இதோ உடைய ஆசிரியம் அரணையும் கேட்கின்றோம். அன்பாண்டவரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்தாலும் குறிப்பாக நாங்கள் ஒவ்வொருவருமே இவர்களை மனிதர்களாக மதிக்கிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தந்திரலும். தொடர்ந்து இந்த திருநங்கைகளை அவருடைய வாழ்வாதாரத்தை அவருடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கலாமா? துன்பத்தை தாங்கிடும் இதயம் தாங்கையா, மண்ணாகி போன வாழ்க்க இது தாங்கையா, கொடு துன்பத்தை தாங்கிடும் இதயம் தாங்கையா, தாங்கிடுமே இயேசுவே, தாங்கிடுமே இயேசுவே, எம் கண்ணீரை துடைத்திடுமே, எம் கண்ணீரை துடைத்திடுமே. ஆண்டவரே இந்த சமுதாயம் இனி ஏற்கவில்லை, பெற்றவங்க கூட இதை ஏற்கல, பிரிவு பிரிவு, ஒரு தாழ்வு மனப்பான்மை, படிக்கணும் ஆசைதாரம், கல்வி கற்க முடியல, முறையா ஒரு புது இடத்துல போக முடியல, பாக்குறதெல்லாம் கேவலமா பாக்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ண தெரியல, என்ன செய்ய தெரியல, இல்லை தடுமாறி தடுமாறி ஒரு தடுமாற்றமான ஒரு வாழ்க்கை இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உங்களால முடியும், உங்களால மட்டுமே முடியும், என்னுடைய வாழ்க்கை தரத்தை உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களுடைய அருள இதோ வாழக்கூடிய அந்த அரணையும் ஆசிரியம் தாங்க ஆண்டவரே, என்னை தீட்டுங்க ஆண்டவரே, என்னை தாங்கு காண்டவரே, என்னுடைய வாழ்வாதாரத்தை வைத்து காண்டவரே, என்னுடைய வாழ்க்கை தரத்தை வைத்து காண்டவரே, என்னை ஆசீர்வதி காண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கலாமா? சமுதாயம் ஏற்கவில்லை, பெற்றவரும் ஏற்கவில்லை, சமுதாயம் ஏற்கவில்லை, பெற்றவரும் ஏற்கவில்லை, பிரிவு பிரிவு, பிரிவு பிரிவு, மனிதனிலே நிலை மாறுமோ ஒன்று சேருமோ என் நிறைவா, நிலை மாறுமோ ஒன்று சேருமோ என் நிறைவா, ஆண்டவரே நிலை மாறுமோ ஒன்று சேருமோ என் நிறைவா, என் நிறைவா, என் நிறைவா, கதறி அழுகிறேன், இதோ வாஞ்சி ஒன்று ஜெபிக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை தீட்டுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களில் சில பேர் ஆண்டவருடைய அருள் கிடைத்து வாழ்வில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, எங்களில் பல பேர் அந்த அருளை பெற முடியாம இதோ உங்க துணையை தேடி இதை வாஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை பாருங்க ஆண்டவரே, எங்களை தீட்டுங்க ஆண்டவரே, இந்த நேரம் ஆசீர்வாதத்துக்கு நேரம், இந்த நேரம்
இருக்கிற குவிப்பு வாஞ்சியோடு இருந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நேரம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நொடி முதல் இந்த நாளில ஆண்டவரே அந்த திருநங்கையின் நலனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்திலே இழிவாக பார்க்கிற அந்த நிலையில நான் வெளியே வரணும். அவருடைய நலனுக்காக ஆண்டவரே நான் உழைக்கணும். அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்து நான் ஒரு சிறு முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே அந்த மனமாற்றத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இது நொடியில இந்த நாள்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.